இந்த வெப்சைட்டில் நான் முதல்ல லைவாக வித்ரா எடுக்கிறேன், எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்றத பாருங்கள். பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வெப்சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எங்கிட்ட 21.7 யூஎஸ்டிடி இருக்குது. எனக்கு ஒரு நாளைக்கு வித்ரா லிமிட் 1.6 யூஎஸ்டிடி வித்ரா எடுக்கலாம். நான் இங்கே யூஎஸ்டிடி கிளிக் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து இங்கே வந்து எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா 1.6 கொடுக்குறேன். இங்கே வந்து நான் அட்ரஸ் போடுறேன், சரியா? இந்த அட்ரஸில் எப்படி போகிறதுன்னு நான் அப்புறம் வீடியோவில் சொல்கிறேன், உங்களுக்கு வித்ரா எடுத்து காட்டுறேன், சரியா? அடுத்து வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வித்ரா பட்டன் கிளிக் பண்ணுறேன், கன்ஃபார்ம் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே வித்ரா வந்து 1.6 அப்படின்னு போட்டு வித்ரா வந்து டேட் காட்டியிருக்கு. நம்ம வித்ரா ஆனவுடனே இதில் இருக்கிற அமௌண்ட் வந்து 1.6 யூஎஸ்டிடி ரெடியூஸ் ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம்தான் இருக்கும். மேலே நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல்லி 1.6 யூஎஸ்டிடின் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துடுச்சு. அதாவது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்ட் இல்லை ஒரு நிமிஷத்துக்குள்ளே பேமெண்ட் ரிசீவ் ஆகுது. இதில் நாம் எடுத்துட்டோம், இதில் வந்து வித்ரா ஆகிடுச்சு, உடனே வந்து இதில் இருக்கிற பேமெண்ட் ரிடியூஸ் ஆகிடுச்சு. என்னுடைய பினான்ஸ் மூலம் தான் வித்ரா எடுத்தேன். இப்போ நான் வித்ரா எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபை உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். 1.6 யூஎஸ்டிடி வித்ரா எடுத்தேன். கடைசியாக வந்த பேமெண்ட் இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைவாகவே பார்க்குறீங்க, நான் வித்ரா எடுத்த அடுத்த ஒரு 30 செகண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான வெப்சைட்டு, யூஎஸ்டிடியை ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட், லைவ் பேமெண்ட் ப்ரூஃபு. இன்றைக்கான டேட்டு இப்போ எடுத்த பேமெண்ட் டைம் பாருங்கள், 10:45, இங்கே பாருங்கள் 10:44, சரியா? லைவ் பேமெண்ட் ப்ரூஃபு எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் தராங்கன்றது இப்போது இந்த வெப்சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு யூஎஸ்டிடி ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்டில் VIP 1 அப்படின்றத தான் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் சைன் அப் போனஸாக $15 எல்லாருக்குமே கொடுப்பாங்க. வெப்சைட் லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணி வந்தவுடனே உங்களுடைய அக்கௌண்ட்டில் $15 இருக்கும். நமக்கு மேலே இதில் வந்து பை பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா $20 இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து டெய்லி 1.6 யூஎஸ்டிடியை பை பண்ணிக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் 5 யூஎஸ்டிடியை வந்து நம்ம டெபாசிட் பண்ணணும். இந்த டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 5 யூஎஸ்டிடியை இதுக்குள்ளே கொண்டு வரணும். 5 யூஎஸ்டிடி கொண்டுட்டு வந்துட்டு உடனே இங்கே ஜாயின் நவ், அதாவது 20 யூஎஸ்டிடி வந்தவுடனே இதை ஓகே கொடுக்கணும். நான் முதல்ல எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க, இந்த அட்ரெஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து நேற்று வந்து பினான்ஸ்லேருந்து தான் சென்ட் பண்ணேன், நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சோ அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து சென்ட் பண்ணலாம். இங்கே வந்து செலக்ட் பண்ணி யூஎஸ்டிடியை செலக்ட் பண்ணி வித்ரா செலக்ட் பண்ணணும். வித்ரா செலக்ட் பண்ண பிறகு இதில் செலக்ட் வியூ கிரிப்டோ நெட்ஒர்க் ஃபஸ்ட் ஆப்ஷன், அடுத்து வந்து இதில் வந்து இந்த அட்ரெஸ்ஸை காப்பி பண்ணி வந்த அட்ரெஸ்ஸை இதில் பேஸ்ட் பண்ணணும். இங்கே காப்பி பண்ண இல்லையா, அந்த அட்ரெஸ்ஸை அங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு பிறகு இங்கே TRC 20 அப்படின்ற அட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணணும், சரியா? ட்ரோன் TRC 20ன்றதை செலக்ட் பண்ணணும். இதில் பினான்ஸ் ஆப் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் $10 தான் டெபாசிட், அதாவது $10 வித்ரா எடுக்கலாம், அதுக்கு கீழே வந்து பண்ண முடியாது. அப்போ நம்ம 10 தான் போடணும், ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஒரு $6, $5 கரெக்டாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 யூஎஸ்டிடியாகவே அனுப்பிட்டேன். அதுக்கு பிறகு என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஆட் ஆகிடுச்சு. அடுத்து இங்கே ஜாயின் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும், இங்கே கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றத காட்டும். இதில் என்ன ஒர்க்கு அப்படின்னா, டெய்லி 4 டாஸ்க் கொடுக்குறாங்க, ஒரு டாஸ்க்குக்கும் 0.4 யூஎஸ்டிடி, அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் 1.60 யூஎஸ்டிடி நமக்கு கிடைச்சிடும். மந்த்லி ப்ராஃபிட் 54 யூஎஸ்டிடி நமக்கு கிடைக்கும். நான் வந்து இது ஓகே பண்ணிட்டேன். ஓகே பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இங்கே பக்கத்தில் டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த டாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். டாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரிசீவ்னு
நாலுமே இருக்கும். நாலுத்தை ரிசீவ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். இந்த நாலுத்துக்கான அமௌண்ட் வந்து இங்கே ஆட் ஆகிடும், சரியா? இன்கம்ல ஆட் ஆகிடும். இது வந்து லாக்கில் இருக்கும், அன்லாக் ஆகிடும், சரியா? நான் எப்படி இப்போ 1.6 யூஎஸ்டிடி வித்ரா எடுத்தனோ அதுபோல் நீங்கள் டெய்லி 1.6 யூஎஸ்டிடி வித்ரா எடுத்துகிட்டே இருக்கலாம். இந்த ஆப்பில் இதுதான் டீட்டெயில்ஸ். ஒரு எக்ஸாம்பிள், நான் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணது இங்கே ஷோ ஆகுது. ஒரு நாளைக்கு 4 டாஸ்க் கொடுக்குறாங்க. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 20 யூஎஸ்டிடியில் 65 யூஎஸ்டிடி டெய்லி வந்து 20 யூஎஸ்டிடி வித்ரா எடுத்துக்கலாம், டெய்லி ப்ராஃபிட்டே. இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் பண்ணணும், உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தான் பண்ணணும், சரியா? ஓகே, இதில் டெபாசிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு வித்ரா எடுக்கிறது எப்படின்றத இப்போ சொல்கிறேன். வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மெயின் வேலெட் இருக்கும். மெயின் வேலெட்டுங்கிறது நம்ம டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. கீழே வந்து இவ்வளோ அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், டெய்லி வித்ரா லிமிட்னு ஒன்று கொடுத்துருப்பான், அந்த அதில் எவ்வளோ இருக்கோ அதை இங்கே டைப் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு அட்ரஸ் வந்து இங்கே கொடுக்கணும். என்ன அப்படின்னா யூஎஸ்டிடினுடைய ட்ரோன் TRC20னுடைய அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டு இந்த ஆப் வந்து லாகின் பண்ணுறப்போ பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும். பேமெண்ட்டு சூப்பராக கொடுக்குறாங்க. இதில் இந்த பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் 200 யூஎஸ்டிடி, 580 யூஎஸ்டிடி, இவ்வளோ பெரிய பெரிய யூஎஸ்டிடிலாம் வந்து பிக்கெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் ஒர்க் ஆகுமா அப்படின்றத போக போக நான் அப்டேட் டெலிகிராமில் கொடுப்பேன், சரியா? இப்போதைக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான். பேமெண்ட் பொறுப்பை லைவாக பார்த்தீங்க, லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து டெலிகிராமில் வந்துடுங்க. ஒரு நியூ வெப்சைட்டு புதுசாக லான்ச் ஆகிருக்கு, இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டு, பேமெண்ட் பக்காவாக தரங்க, பேமெண்ட் ஃபுருப்போடு போட்டிருக்கேன், மஸ்ட்டு நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செல்ஃப் ஆர்னிங், ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி செல்ஃப் ஆர்ன் பண்ணுற மாதிரி லிங்க் டெலிகிராமில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வெப்சைட் கொடுத்துருப்பேன். அடுத்து இன்னொரு யூஎஸ்டிடி ஏர்ன் பண்ணுற வெப்சைட் இருக்குது. சைன் அப் பண்ணுச்சா $2 கொடுக்குறாங்க, டெய்லி ஃப்ரீ இன்கம் 0.2, மினிமம் வித்ரா $3, சரியா? லிங்க் டெலிகிராமில் இருக்குது, பேமெண்ட் ஃப்ரூப்போட டெலிகிராமில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, செல்ஃபாக பேடிஎம் கேஷ் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆப்பும் கொடுத்து பேமெண்ட் ஃப்ரூப்போடு கொடுத்துருக்க டெலிகிராமில் ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு பெஸ்ட் பவர் பேங்க் ஆப் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் கொடுத்துருக்க பேமெண்ட் ஃப்ரூப்போடு யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுபோல் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ட்ரஸ்டடான ஆப் எல்லாமே டைரெக்டாக எல்லா வகையிலும் வித்ரா எடுக்கக்கூடிய ஏர்னிங் பண்ணக்கூடிய எல்லாமே டெலிகிராமில் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். மஸ்ட்டு நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.